பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேர்ட்ப்ரெஸ், சும்மா வேர்ட்ப்ரெஸ்ன்னு டைப் பண்ணாலே போதும். ஃபஸ்ட்டு லிங்க்கே உங்களுக்கு ஓப்பன் ஆகும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸ்டார்ட் யுவர் சைட்னு இருக்கும், இல்லை கெட் ஸ்டார்டட் இது வேணால் கிளிக் பண்ணால், எக்ஸிஸ்டிங் யூஸராக இருந்தால் லாகின் கிளிக் பண்ணால், இல்லைனா கெட் ஸ்டார்டட். இது முழுக்க முழுக்க ஒரு பிகினருக்காக கிரியேட் பண்ண வீடியோ தான். வேர்ட்ப்ரெஸ்னால் என்ன, வெப்சைட்னால் எப்படி டெவலப் பண்ணுறது கஷ்டம் அப்படிலாம் நினைக்க வேணாம். வேர்ட்ப்ரெஸில் ஈஸியாக கோடிங்கே இல்லாமல் நம்ம டிசைன் பண்ணலாம். இப்போ இதில் மெயில் ஐடி, யூசர் நேம், பாஸ்வேர்டு எல்லாமே டைப் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு கிரியேட் யுவர் அக்கௌண்ட் கொடுங்க. இதில் பிளாக், பிஸ்னஸ், ப்ரொஃபஷனல், ஆன்லைன் ஸ்டோர் எது வேணுமோ நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். நான் சும்மா எக்ஸாம்பிளுக்கு பிளாக் கிளிக் பண்ணுறேன். இதில் ஃபோட்டோகிராஃபிங் கிளிக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு உங்களோட ப்ரிவ்யூ சைட் ஃபோனில், நெக்ஸ்ட்டு வெப்யூ எல்லாமே இப்படி தான் இருக்கும். கண்டினியூ. உங்கள் பிளாகோட நேம் என்னென்னு இப்போ பி ஃபோட்டோ எப்படி கொடுக்குறேன். கண்டினியூ. நெக்ஸ்ட்டு டொமைன் வேணுமா அப்படின்லாம் கேட்கும். நம்ம காசு கட்டுற டொமைன் .com டைப் பண்ணிங்கன்னா அது என்னென்ன எவ்வளோ ருபீஸு என்னென்ன எல்லாமே காட்டும். இந்த பாருங்க .com, இது வந்து ஃப்ரீ. மற்றதில் இந்த பேர் இதெல்லாம் காசு கட்டணும் அப்படின்னு கிடையாது. நம்ம ஃப்ரீ சும்மா இதை எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இதில் காசு கட்டுற பிளான், ஒரு அப்கிரேட் பிளான் வேணுமான்னு கேட்கும். அது இல்லாமல் நம்ம நார்மலாக ஃப்ரீ வெப்சைட் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இந்த வீடியோவில். அதனால் நான் ஃப்ரீ வெப்சைட் கொடுக்குறேன். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள், இந்த சைட் ரெடி ஆகிடும். இப்போ அவ்வளோதான், உங்கள் சைட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த சைட் அட்ரஸ் ஃபோட்டோனாலே உங்கள் 4495.photo.blog 4495.photo.blog நீங்கள் டைப் பண்ணாலே உங்களுக்கு வந்துடும். பார்த்தீங்களா, இவ்வளோ உங்களுக்கு வெப்சைட்டு மொத்தமே கிளியர் ஆயிடுச்சு, ஃபுல்லாகவே டெவலப் பண்ணியாச்சு நம்ம. இப்போ இவ்வளோ தான் ஒரு பேசிக் வெப்சைட்டு, இவ்வளோ தான் மொத்தமே நம்ம டிசைன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அதில் போய் நம்ம போஸ்ட்டு போடணுமா இல்லைனா பேஜஸ் கிளிப் பில்ட் பண்ணணுமா அதெல்லாம் நம்ம போட்டுக்கலாம். இப்போ இவங்க டிஃபால்ட்டாக ஒரு போஸ்ட் இருக்கும், நம்ம ஆட் நியூ போஸ்ட் அது மாதிரிலாம் கொடுத்து நம்ம பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கஸ்டமைஸில் போய் டிசைனு, தீம்ஸு, தீம்ஸில் கூட நம்ம மாற்றலாம். இதில் இன்பில்ட் தீம்ஸ் இருக்கும், இல்லைனா ஃப்ரீ தீம்ஸும் அவைலபிள். ஏன்னா இது ஃப்ரீ சைட்டு, நம்ம பிளானை அந்த நான் காசு காட்டினேன்ல அந்த இடத்துல நம்ம பிளானை அப்கிரேட் பண்ணிட்டாங்கன்னா நம்மளுக்கு இந்த எல்லாமே ப்ரீமியம் தீம்ஸ் எல்லாமே ஃப்ரீ ஆகிடும். அவ்வளோதான், நம்ம ஒரு சைட்டே ஒரு தின் 5 மினிட்ஸில் க்ரியேட் பண்ணிட்டோம். இவ்வளோதான், நம்ம நான் ஒரு சைட் ஜென்ரலாக க்ரியேட் பண்ண தெரில அப்படின்லாம் சொல்லாதீங்க. இனிமேல் நம்ம இதை பார்த்து நம்ம ஈஸியாக கற்றுக்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் வீடியோஸ் தெரிஞ்சிக்க மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.